ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னை வந்து தேர்ஸ்டே ஈவினிங் ஆச்சு. மழை வர மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. வெளியில் வந்து நிற்கும்போது நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறது, கதவை திறக்கிறதே இல்லை. திடீர்னு அவங்களுக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க ஆஃபீஸ்லேருந்து, வெளியில் மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே கடகடான்னு ஓடி வந்தேன். வந்து பார்த்தா நல்ல மழை வரப்போகுது, செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல புழுக்கமாகவே இருக்கிறதுனால நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டுக்குள்ளேயே தான், கதவை மூடிட்டு உள்ளே தான் உட்காந்துருக்கிறது, ஏசி ஆன் பண்ணி விட்டுட்டு. இப்போ திடீர்னு வெளியில் வந்து நல்ல சில்லுன்னு இருக்குது. மணி வந்து ஒரு 3:30 தான் ஆகுது, ஆனால் அந்த டைம்லேயே இப்படி இருக்கு பாருங்கள். மழை பெஞ்சால் செம்மையாக இருக்கும். வெயிட்டிங். மழையும் பெய்ய ஆரம்பிச்சாச்சு, கரண்டும் போச்சு. தனிஷ் எங்கே போனா? தனிஷ் பயந்து ஓடி வரத பாருங்களா. கரண்ட் போயிடுச்சு, மழையும் நல்லா பெஞ்சிட்டு இருக்குது. என்ன காட்டணும் நீங்க பாருங்க. மழை வந்து விட்டுருச்சு, மணி வந்து 5 போல ஆகுது. ஒரு 2 hours வரைக்கும் மழை வந்து நல்லாவே பெஞ்சிருக்கு. 3:30 இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 வரைக்கும் நல்லாவே மழை பெஞ்சிருக்கு. சூப்பரா இருக்கு சென்னை. ஈவினிங் டைமில் டீ அப்படின்னு போட்டு குடித்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் இன்றைக்கி டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி டீ போட்டுட்ருக்கேன். 3 வரைக்கும் இப்போ சூப்பரான டீ ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து மலைக்கு சாப்பிட்றதுக்கு பூர்ண கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிள் தானே. சரி, ஒரு அரை மணி நேரம்லாம் ரொம்ப அதிகம், 20 வேலை முடிஞ்சிடும் சரின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. தனிஷ் பார்த்தீங்கன்னா இங்கே தூங்கிட்டான், லைட்டாக மேல் கழுவி விட்டேன். சார் நல்லா தூங்கியாச்சு, என்னெல்லாம் எடுத்து வச்சு விளையாடிருக்கான் பாருங்களேன். எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து ஈவினிங் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா எக் சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இரும்பு கல் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த கல் வந்து நான் வாங்கி ஒரு 2 ஆச்சு, யூஸ் பண்ணவே இல்லை, பழக்கமும் இல்லை, அப்படியே வச்சிருந்தேன். சரி, இன்னைக்கு இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டன்ட்டாக இந்த இரும்பு கல் எப்படி உடனே பழக்கி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த இரும்பு கல் சப்பாத்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இதை நான் நிறைய வாட்டி கழுவியாச்சு, கழுவுனதுக்கு அப்புறம் தான் இந்த கலரில் வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இது எத்தனை வாட்டி தேய்ச்சாலும் இதில் வந்து கருப்பு கருப்பாக வந்துகிட்டே தான் இருக்கும். ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லா தேய்ச்சிக்கலாம். எவ்வளோ தூரம் உங்களுக்கு அழுக்கு இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆகுதோ அது வரைக்கும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ கல் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லாவே காயட்டும், ஓரளவுக்கு நல்லா மேலே கொஞ்சம் புகை வர மாதிரி ஆகிற வரைக்கும் காயட்டும். இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், கையில் சுட்டுக்கக்கூடாது, நல்ல சூடாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். அதில் இருக்கிற அந்த கிரீஸ் எல்லாமே இலகி வரும். அழுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து லைட்டா எண்ணெய் ஊத்திக்க போறேன். ஊத்தி இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். கொஞ்சம் திக்கான டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. இதுக்கு இந்த மாதிரி நல்லா தொடச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போவே அதுலேருந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. நான் அவ்வளோ தூரம் தேய்ச்சேன், வேற ஒரு டிஷ்யூ எடுத்துக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டேன், இனி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போது வெங்காயத்தை போட்டுக்க போகிறேன். கெட்டு போகிற வெங்காயம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து எல்லா இடமும் சைடில் எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி ஓரளவுக்கு நல்லா தீர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வதக்கிக்கணும் வெங்காயத்தை. இன்னும் கொஞ்சம் நிறைய வெங்காயமே போடலாம். இப்போ வெங்காயம்லாம் காலி பண்ணால் வெங்காயம்லாம் வாங்க முடியாது, அதனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். இனி இது கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும் அப்படியே, அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, வெங்காயம் வந்து இனிமேல் எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்படியே கல்லை வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு. இனிமேல் இந்த மாதிரி டிஷ்யூ ஒன்று வச்சு மொத்தமாக தொடச்சிக்க வேண்டியதுதான். இனிமேல் வந்து கருப்பு கருப்பாக வர்றது ஸ்டாப் ஆயிரும்.
இனிமேல் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். யூஸ் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அப்பப்போ எண்ணெய் போட்டு வச்சுட்டோன்னா கல் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். இரும்பு கல். பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறேன். அதுக்கு வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. பட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எந்த சூப்பர் மார்க்கெட்லேயும் பட்டர் கிடைக்கவே இல்லை எனக்கு. இப்போ வந்துட்டு இருக்கிற இந்த இவ்வளோ பட்டரையும் வச்சு பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்க போகிறேன். இப்போ இதில் ஒரு அஞ்சு போல் முந்திரி, அப்புறம் ஒரு நாலு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி இவ்வளோத்தையும் போட்டுக்க போகிறேன். இது இப்போ கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த ஒரு வெங்காயத்துக்கு ஒரு நாலு தக்காளி, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான். இப்போ இது நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறணுன்னே அரைச்சிப்போம். இப்போ அதே பேனில் இந்த பட்டர் போட்டுக்க போகிறேன். கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் வந்து ஒரு இலை, அப்புறம் ஒரு மூணு ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் பட்டை இவ்வளவும் போட்டிருக்கேன். இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் நெக்ஸ்ட் உள்ள சேர்த்துக்கலாம். அலசி இதையும் சேர்த்து ஊற்றிக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இதில் வந்து கொஞ்சம் வத்தல் பொடி, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகரு, கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு இவ்வளவும் இதில் சேர்த்துக்க போகிறேன். வத்தல் பொடி வந்து காஷ்மீரி பொடி எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா கலர் கொடுக்கும் அதுக்காக தான். இப்போ இது நல்லா ஓரளவுக்கு சுண்ட வத்தட்டும். இப்போ ஓரளவு பத்திருச்சு. இந்த டைமில் இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பன்னீரையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு பாக்கெட் பன்னீர் கரெக்டாக இருக்கும் இதுக்கு. இனிமேல் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல திக் கிரேவியாக வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்மளோட சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. லாஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. அப்புறமா கஸ்தூரி மேத்தி. இதுக்கு வந்து மல்லிக்கீரை போடுறதுக்கு பதிலாக கஸ்தூரி மேத்தி போடுறது வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இப்போது எக் சப்பாத்தி பண்ணுறதுக்காக ஒரு நாலு முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதை உடச்சிக்கலாம் எல்லாத்தையும். இப்போ நாலு முட்டை ஊற்றியாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் பூண்டும் கொஞ்சம் இஞ்சியும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மல்லி இலையும் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இனிமேல் வந்து காரத்துக்கு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் உப்பும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாம். ஆனால் வாயில் கடிப்படும் அப்படிங்கிறதுக்காக நான் காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்மளோட புது கல்லில் நான் இந்த சப்பாத்தியை போட்டுக்க போகிறேன். முதல்ல வந்து சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் பபிள்ஸ் வந்துருச்சு. இந்த டைமில் சப்பாத்தியை மாற்றி போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி பண்ணுவோமோ அப்படி சப்பாத்தியை இது பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட சப்பாத்தி ரெடி. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதே கல்லில் முட்டை இருக்குல்ல அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தியை வந்து இதெல்லாம் வச்சுக்கணும். வச்சுட்டு கொஞ்சம் அது வேகட்டும். அவ்வளோதான், நம்மளோட எக் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம வெங்காயம் வேணாம், வெங்காயம் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம், தேங்காய் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். நான் இன்றைக்கி இவ்வளோதான் போட்டிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் வெந்தவொடனே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, எக் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட்ரை ரெசிபி, அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த டைமில் வீட்டில் வந்து ஈவினிங்காக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடிக்கடி காலி ஆகும் போது.